நண்பா நண்பிகளே, இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் பற்றி பேச போகிறோங்க. எல்லாருக்கும் கனவுகள் வரும். கனவுகள் இல்லாத மனிதன் இந்த வாழ்க்கையில் இருக்காங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி கனவுகள் வரும். அதில் நல்ல கனவுகளும் இருக்குது, கெட்ட கனவுகளும் வரும். ஒவ்வொரு கனவும் ஒவ்வொரு பலனை குறிக்கும். நாம் காணும் கனவுகளில் சில விஷயங்கள் நிஜமாகவே நடக்கும். அப்படி வரும் கனவுகளில் நமக்கு அதிர்ஷ்டம் அளிக்கக்கூடிய கனவுகள் எது, அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய பிரச்சனை தரக்கூடிய கனவுகள் எதுன்றதை தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும். அந்த வகையில் இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் உங்கள் கனவில் வருதுன்றப்போ அதிர்ஷ்டத்தை வாரி வாரி வழங்க போதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல முக்கியமானது, உங்கள் கனவில் மயில் அல்லது மயில் இறகு வந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். குறிப்பாக வெள்ளை மயில கனவில் வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். முக்கியமாக உங்களுடைய குறிக்கோள், லட்சியம் ஏதாவது எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சீக்கிரமாக அடையலாம். ஒரு சில பேர் கனவு அடைக்கணுன்றது லட்சியமாக இருக்கும், ஒரு சில பேர் கவர்மெண்ட் வேலை வாங்குறது இருக்கும், இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து வீடு கட்டணும்னு ஏதாவது ஒரு லட்சியம் இருக்கும் இல்லையா. அந்த லட்சியத்தை நோக்கி நீங்கள் முன்னேற்ற பாதையில் போகிறீங்கன்னு அர்த்தம். இந்த கனவுகளை முக்கியமாக மயில் இது மாதிரி கனவுகள் வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கனவு கண்டிங்கன்னா நிச்சயமாக அது பழிச்சே தீரும். காலை 6 மணிக்கு மேலே பண்ண கனவு வந்துச்சுன்னா பழிக்காதுங்க. ரெண்டாவது, உங்கள் கனவில் வெள்ளை குதிரை ஓடுற மாதிரியோ நிற்கிற மாதிரியோ இல்லை வெள்ளை குதிரை மாதிரி நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியோ கனவு வந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்ககிட்ட வரப்போகுது. நீங்கள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கீங்களோ, குதிரை எப்படி ஒரு அதிகமாக ஒரு வெற்றி பாதையை நோக்கி ஓடுமோ அதே மாதிரி நினச்சதெல்லாம் உங்களுக்கு வெற்றி மட்டும்தான் கிடைக்கும், தோல்வி அப்படின்றதே கிடையாது. உங்கள் கனவில் பசு, வெள்ளை நிற பசு வந்துச்சுன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்க போகுது. முக்கியமாக மிகப்பெரிய செல்வம் சேரப்போகுது. மற்ற பசுக்கள் வந்தால் விட அந்த வெள்ளை நிற பசுக்கள் வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குன்னு அர்த்தம். வெள்ளை நிற பசு வந்தால் மிகப்பெரிய லக்கு உங்களுக்கு அடிக்க போகுதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி நல்லா நெத்தியில் 3 பட்டை போட்டுட்டு கோவில் யானை கனவுல தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கோவில் யானை வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரியோ உங்களுக்கு மாலை போடுற மாதிரியோ உங்கள் கனவுல வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுதுன்னு அர்த்தம். முக்கியமாக உங்கள் திருமண வாழ்க்கையிலோ உங்களுடைய வேலையிலோ நல்ல முன்னேற்றம் அடைய போகுதுன்னு அர்த்தங்க. அதேமாரி நெருப்பு எறிகிற மாதிரி உங்கள் கனவு கண்டிங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நிறைய பேர் நெருப்பு எறிகிற மாதிரி ஒரு கனவு வந்துச்சுன்னப்போ பயப்படுவாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த அதிர்ஷ்டம் எதுவானாலும் இருக்கலாம், பணமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், திருமணமாக இருக்கலாம், எதுவானாலும் இருக்கலாம். உங்களுக்கு தெரியாத ஒரு இடத்துல இருந்து நெருப்பெறிகிற மாதிரி, உங்கள் வீட்டில் நெருப்பெறிகிற மாதிரி, ஏதாவது ஒரு இடத்துல நெருப்பெறிகிற பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு தேடி வரப்போதுன்னு அர்த்தங்க. அதே மாதிரி கோவில் கோபுரமோ அல்லது கோபுரத்தில் உள்ள கலசமோ இது மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கண்டிராத மிகப்பெரிய விஷயத்து நடக்க போகுது. அதே மாதிரி வானவில் உங்கள் கனவுல வந்துச்சு அப்படின்றப்போ கடவுளோட கையெழுத்துன்னு சொல்லுவாங்க வானவில், அப்படி அந்த வானவில் உங்கள் கனவில் வந்தால் உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் கனவில் தங்கம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தங்கம் செல்வ மழை பொழிய போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் தங்கம் போடுவதும் இல்லை தங்கம் வாங்குற மாதிரியோ தங்கம் ஒரு இடத்துல கொட்டி கிடைக்கிற மாதிரியோ இந்த மாதிரி கனவுகள் வந்ததுன்னா நீங்கள் கடன் சுமையெல்லாம் தீரப்போது சந்தோஷம் மட்டும்தான் பெருக போகுதுன்னு அர்த்தங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், உங்கள் கனவில் மகாலட்சுமி சொரூபமான மஞ்சள் நிறத்தில் புடவை கட்டின ஏதோ ஒரு பெண்ணோ வயதானவங்களோ இல்லை ஒரு குழந்தையோ மஞ்சள் நிறம், பச்சை நிறம், சிகப்பு நிறம் இந்த மாதிரி புடவை கட்டினவங்க வந்தாங்கன்றப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ நம்ம மேலே சொன்ன கனவுகளை ஏதாவது ஒரு கனவுகள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கும், ஆனால் இனிமேல் கண்டிப்பாக வரும். நீங்கள் ஏதாவது மிகப்பெரிய கஷ்டத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி கனவுகளை சீக்கிரமாக தீரப்போகுது. அதே மாதிரி வெற்றிலை பாக்கு பூ பழம் யாராவது கனவுகள் உங்களுக்கு தர மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் ஒரு நல்ல கனவாக பார்க்கப்படுது. கனவில் நீங்கள் ஆசீர்வாதம் மற்றவங்கிட்ட வாங்குற மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் மிகவும் அதிர்ஷ்டமான கனவாக பார்க்கப்படுது. அதே மாதிரி உங்கள் கனவில் உங்களை வந்து நீங்கள் வானத்திலே பறக்கிற மாதிரி ஒரு கனவில் வந்துச்சு அப்படின்றப்போ நீங்கள் நல்ல ஒரு மாற்றம், உங்கள் நீங்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்கள் கனவில் வந்து பால் தயிர் இந்த மாதிரி கனவுகள் வந்ததுன்னா அதுவும் மிக அதிர்ஷ்டமரமான கனவாக கருதப்படுது. அம்மன் சிலை உங்கள் கனவில் வந்ததுன்னா தெய்வமே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்குன்னு அர்த்தங்க. அதே மாதிரி கனவுல இரட்டை குழந்தைகள் வந்தாங்கன்றப்போ மிகவும் ரொம்ப 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 நல்லது. புறா கனவுல வந்து அவ்வளோ நல்லது. இந்த மாதிரி விஷயங்களை கனவுல வருதுன்றப்போ மிகப்பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தங்க. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனவுகள் வந்திருக்கும், அதோட பலன் உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்காது இல்லையா. அது மாதிரி குழப்பத்தில் இருக்கீங்கன்றப்போ கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதற்கான தெரிவுகள் உங்களுக்கு கொடுக்குறேன். இப்போது ரீசெண்டாக என்கிட்ட ஒரு சில பேர் வந்து கீழே எனக்கு இது மாதிரி வந்திருக்கு, அதுக்கு ஏதாச்சும் தெளிவு சொல்லுங்கள் கேட்டிருக்காங்க. அக்கா எனக்கு வந்து தலையில் விழுந்துடுச்சு. அக்கா இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பல்லி தலையில் சோத்தங்காய் பக்கமாக விழுந்துடுச்சு, என்ன பலன்னு கேட்டிருக்காங்க. நான் பல்லி விழும் பலன் தனியாக போட்டிருக்கேன், நான் இப்போ கனவு பலன் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாம்பு கொத்துவது போல்
நேற்று நாய் கடிப்பது போல கனவு வருதுன்னு சொல்றாங்க. இது பாம்பு கொத்தி ரத்தம் வந்தால் நல்ல பலன், நாய் கடிச்சு ரத்தம் தான் நல்ல பலன். பட் ரெண்டுமே கடிச்சு ரத்தம் வரலான்றப்போ எது பிரச்சனை ஏற்பட போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுன்றதுக்கான ஒரு அர்த்தமா கூட கருதப்படுதுங்க. அதே மாதிரி இப்போ ஒரு ஒரு கனவுகளும் ஒரு ஒரு மாதிரி பலன் கொடுக்கும் இல்லையா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கனவு வந்திருக்கும் இல்லையா. எங்கள் வீட்டில் பசுமாடு தினம் ஒரே இடத்துல வந்து சாணம் போட்டு விட்டு போகிறதுன்றப்போ அது ஒரு நல்லது. பசுமாடு வீடு தேடி வருது அப்படின்றப்போ கோமாதாவது வீடு தேடி வந்ததுக்கு சமம், அது ஒரு நல்ல விஷயங்க. பசு வீடு தேடி வரணும், பைரவர் வீடு தேடி வரணும், அதே மாதிரி காகம் வீடு தேடி வரணும், சிட்டுக்குருவி வீடு தேடி வரணும், இவங்கெல்லாம் வீடு தேடி வந்தாங்க அப்படின்றப்போ ரொம்ப 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 நல்லது. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் கனவுகள் இருந்துக்கு அதுக்கோட பலன் உங்களுக்கு தெரியல அப்படின்றப்போ கண்டிப்பாக கீழே நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வந்து அதுக்கான அர்த்தத்தை பதிவிடுறேன். நன்றி சகோதர சகோதரிகளே.